அன்பர்களே, குரு ஸ்ரீ டென்மார்க் அபிராமி உபாசகியின் ஜெயந்தி விழா வழக்கம்போல் இவ்வாண்டும் தைத்திங்கள் 10 நாள் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. டென்மார்க், இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் உள்ள அபிராமி உபாசகி அடியார்கள் பேரவையைச் சார்ந்த பக்தர்களால் கொண்டாடப்படும் 62 ஆண்டு ஜெயந்தி விழா நிகழ்ச்சிகள் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உலகெங்கிலும் உள்ள அன்னையின் பக்தர்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்ற நாட்களை விட ஜெயந்தி நாளில் குருவை நினைத்து வழிபடும் பொழுது வருடம் முழுவதும் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு ஈடான பயனை அடையலாம். ஜெயந்தி விழாவில் நேரடியாக பங்கு பெற இயலாத அன்பர்கள் குரு ஸ்ரீ டென்மார்க் அபிராமி உபாசகியின் ஜெயந்தி விழா அன்று ஓம் சக்தியே, ஓம் அபிராமி உபாசகியே போற்றி என்ற தாரக மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்தால் மாணவர்களுக்கு புத்தி கூர்மையடையும், நினைவாற்றல் பெருகும், படிப்பின் மீதும் கலைகளின் மீதும் ஆர்வம் அதிகரிக்கும். திருமண வயதை எட்டிய ஆண் பெண் இருபாலாருக்கும் திருமணத் தடைகள் நீங்கி திருமணம் உடனே கைகூடும். தொழிலதிபர்கள், பணியாளர்கள் ஆகியோரின் திறமைகள் வளர்ந்திட, புகழ் பெற, செல்வம் பெருகிட வாய்ப்புகள் வந்து குவியும். தம்பதியருக்குள் கருத்தொற்றுமை ஏற்பட்டு இல்வாழ்க்கை இன்பமயமாகும். அன்னையின் நாமத்தை உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணியம் பெறுவர் என்பது திண்ணம். பாராயணம் செய்து முடித்த பிறகு குரு ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மாவிற்கு நைவேத்தியமாக கேசரி செய்து படைப்பது வழக்கம். வசதி இருப்பவர்கள் புளிசாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் என்ற 3 வகை உணவு படைத்து பிரசாதமாக வழங்கலாம். இவை ஏதும் முடியாதவர்கள் மாங்கனி, பலாக்கனி, வாழை, பேரிக்காய் ஆகிய பழங்களை படைத்து அதன்பின் பகிர்ந்து உண்ணலாம். டென்மார்க் ஜெயந்தி விழா விஞ்ஞாபனம் இங்கே பகிரப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கான அழைப்பிதழ்கள் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தி, ஓம் அபிராமி உபாசகியே போற்றி.